அரசாங்க எங்க ரகசியங்கள் தெரிஞ்சவங்க உயிரோடு இருக்க கூடாதுன்றது எங்க கோல்க கோல்கே மாதிரி நாங்க அரசியல் பாத்தீங்களா என்ன சொல்றீங்க பாத்தியா எங்க ஜட்ஜி அதை ஒத்து வைக்கிறது இல்ல ஒரே தீர்ப்புதான்
வேண்டாம் வேண்டாம் சொல்றா கேளுங்க என்ன விட்டுடு சாக போனும் ரெண்டு சான்ஸ் கொடுப்ப அது உனக்கு உண்டு அது பத்து போய் கத்தி டேய் அவனுக்கு எது வேணும் கேட்டு நீங்களே கொடுத்துருங்க இல்ல இல்ல என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க உட்காருங்க முக்கியமான சிலரை மட்டும் ஏன் வரவழைச்சிருக்க தெரியுமா நாம் அமைதியா இருந்தா மட்டும் போதாது நாடு அமைதியா இருக்கும் முகமுடிக்குள்ள அதிகமானதுக்கு காரணமே ஆளுங்கட்சிக்காரங்க தான் எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க அதையும் ஜனங்க நம்புறாங்க இதுக்கெல்லாம் காரணம் கவனக்குறைவா இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் போலீஸ் சொல்ற எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை முகமுடிக்குள்ள அதிகமானதுக்கு காரணமே உங்க டிபார்ட்மெண்ட் தான்ங்கிற கெட்ட பேரை மாத்த பாருங்க இரண்டு வேற அக்கவுண்டே டேலி ஆக மாட்டேங்குது சார் எடுத்ததுக்கெல்லாம் போலீஸ்காரங்களை குறை சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது சார் குறை போலீஸ்காரங்க கிட்ட மட்டும் இல்ல சார் டிபார்ட்மெண்டோட அமைப்பிலே இருக்கு சார் வாட் யூ மீன் எஸ் சார் நம் நாட்டு ஜனத்தொகையோட அடிப்படையில பார்த்தா 2000 பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ்ங்கிற விகிதத்துல தான் நம்ம ஊர்ல போலீஸோட எண்ணிக்கையே இருக்கு அதாவது 2000 பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு போலீஸ்காரங்க கிட்ட இந்த 2000 பேர்ல அட்லீஸ்ட் 20 பேராவது பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கொள்ளை அடிக்கிறவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க விபச்சாரப்படுத்தி நடத்துறவங்க ஏன் கொலைய கூட பண்ண தயங்காத பயங்கர ரவுடிங்க ஆப்டால் 20 பேரை நம்மால சமாளிக்க முடியலைன்னா 2000 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் எப்படி சார் பாதுகாப்பு அளிப்பான் இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ சட்டசபையில பேச வேண்டிய பேச்சு சார் ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுற பேச்சு இல்ல அண்டர்ஸ்டாண்ட் சார் அவர் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு இன்னைக்கு ஊர்ல இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊரளம் போறாங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க போராட்டம் நடத்துறாங்க எதுக்கெடுத்தாலும் ஜாதிக்கு ஒரு சங்கம் எதுக்கெடுத்தாலும் யூனியன் இவங்களும் அதைத்தானே சார் செய்யறாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தல சார் சாதாரணமா ஒரு 50 பேர் போற ஊர்வலத்துக்கு 100 போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு போக வேண்டிய துர்பாகிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு என்னையா பேசுறீங்க என்ன பேசுறீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் போய் முதலமைச்சர் கிட்டயோ பொதுமக்கள் கிட்டயோ சொல்ல முடியுமா அப்படி சொன்னா தான் ஒத்துப்பங்களா போலீஸோட எண்ணிக்கை இப்ப இல்ல ஆரம்ப காலத்துல இருந்தே குறைவா தான் இருக்கு ஆனா இப்ப குத்தங்களோட எண்ணிக்கை பெருகி போச்சு குற்றவாளிங்க அதிகமாயிட்டாங்க இதெல்லாம் கணக்கு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்டே வேலை பார்க்க முடியாது யானை பெருசா இருந்தாலும் அதை அறுக்கிற அங்குசம் சிறுசு அந்த அங்குசம் மாதிரி தான் நாம செயல்படணும் இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் முகமூடி கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் முடிக்க விட்டா நிச்சயமா அவனுக்கு எச்சரிக்கை அடைஞ்சிருவாங்க சோ ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் அமர்த்தணும் அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கணும் மறைமுகமா நாம உதவி செய்யணும் இதுதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க யார்கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்களே சொல்லுங்க சார் கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மகேஷ் Thank you.
அரசாங்கம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குது, எங்க தலைவர் நாங்க அடி வாங்கறதுக்கு சம்பளம் கொடுக்கறாரு. நாய், போலீஸ்காரங்களை பத்தி கேவலமா நினைக்கிறவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக போலீஸ் வேலையில சேர்ந்த வந்தாரு. உங்களை வச்சு உங்க தலைவனை கண்டுபிடிக்கிற சார். இதுவரைக்கும் நடந்த கொலை கொள்ளை எல்லாமே சிட்டிக்கு வெளியில தான் நடந்திருக்கு. பட் அவங்க கொள்ளையடிச்ச ஊருங்களை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிட்டியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்க இப்ப சிட்டியோட பாரல இருக்காங்க. குட், வெரி குட் மிஸ்டர் மகேஷ். இப்படி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஒன் மோர் திங், நீங்க தனி மனிதனா இருந்தது அந்த காரியத்தை சாதிக்க போறீங்க. பட் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் போலீஸ் லாக்கா மறைமுகமா செய்யும். பை தி வே, உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். இந்தாங்க ஃபைல். ஹேவ் இட். என்ன சார் இது? இந்த ஃபைல்ல மகேஷ் பண்ண சாதனை பத்திய விவரங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு டாக் ஆஃப் தி சிட்டி மிஸ்டர் மகேஷ் தான். அவருடைய பேட்டி இதுவரைக்கும் எந்த பத்திரிகையில வந்ததும் இல்ல, அவர் சிரிச்சு இதுவரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்ல. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு மிஸ்டர் கடுவன் பூனைன்னு பேரு. காத்து நுழைய முடியாத இடத்துலயும் இந்த ஜூனியர் போஸ்ட் நுழையணும்னு நான் அப்ரூவ் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்ல, பொம்பளை நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல, அதையும் நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த விமலா நினைச்சா முடிப்பா. பேட்டியோட வயசு? தட்ஸ் ரைட். நம்பர் 9 ஹாரிங்டன் ரோட். கரெக்ட்டா இருக்கு. வாங்க 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 வாங்க. வரர் வரர் வரர். ஐயே, என்ன குழந்தையோட வரர்? தினமும் காலையில ஜாகிங் போனதா உடம்புக்கு நல்லது. சரி மாமா. அடடடடா மாமாவா? அத மது மாதிரி இருக்கு. ஒரே ஸ்பீட்ல ஓடி. ஹலோ 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 ஸ்டாப். ஹாய், குட் மார்னிங். அம்மா, இந்த வேலை ஒண்ணும் இல்லாம வெட்டியா பேசி அரட்டடிச்சிட்டு இருப்பாங்களே கிரைம் பிரான்ச், அங்கதானே சார் வேலை செய்றீங்க? யார் நீ? அது சொல்லிடுறாது, நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க பேட்டி வேணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். விமலா ஜூனியர் போஸ்ட். நான் பேட்டி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீந்துவது மனதிற்கு நல்லது. விமலா ஜூனியர் போஸ்ட். டோன்ட் ஃபர்கெட். காலையில் வேலைக்கு செல்வது தொழிலுக்கு நல்லது. ஹாய் விமலா ஜூனியர் போஸ்ட். டோன்ட் ஃபர்கெட். கொடுங்க மகேஷ். இன்னைக்கு ரிக்ஷாக்கார வர மாட்டான். ஸ்கூல் விட்ட உடனே அனுவ நீயே கூட்டிட்டு வந்துரு. அனு, டீச்சர் கிட்ட ஹோம்வொர்க்லாம் கரெக்ட்டா கேட்டுட்டு வரணும். என்ன? சரி மம்மி. அனுக்குட்டி, நேத்து அங்கிள் உனக்கு போட்டு கொடுத்த ஹோம்வொர்க்லாம் நீயா போட்டதா டீச்சர் கிட்ட சொல்லு. சரி, பத்திரமா உட்காந்துங்க. சாயந்தரம் அங்கிள் 4 மணிக்கு உன்னை ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கணும். நீ ரெடியா இருப்பியா? சரி மாமா. அம்மாக்கு டாடா சொல்லு. டாடா. பை பை. பை பை. அச்சா, 4 மணிக்கு ஸ்கூல்ல சந்திப்போமா? மணி 4 ஆகுதே. இன்னும் இந்த கடுவம் பூனைய காணுமே. கடுவம் பூனையா? ம், யாரு? அதா உங்க மாமா. ம், மனுஷனுக்கு முகம் லட்சணமா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல சிரிக்க கத்துக்கணும். இந்த சிட்டில ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்காத ஒரே ஆம்பளை உங்க மாமா தான். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பார்த்தா சிரிப்பாங்களா? என்ன மாதிரி அழகான பொண்ண பார்த்தா செத்த போன கூட சிரிக்கும் உங்க மாமாவ தவிர. சுமாரான அழகு வச்சுக்கிட்டு இந்த அலட்ட அலட்டுறீங்களே. ஏய், கடவுன் பூனை இஸ் கமிங். நான் சொல்றபடி கேட்கணும், புரியுதா? சரி. உனக்கு காணுக்கல ஒரு சின்ன சந்தேகம், அப்படித்தானே? அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு காரியத்தை ஒரு மணி நேரத்துல செஞ்சாங்கன்னா அதே காரியத்தை ரெண்டு ஆணும் ரெண்டு பொண்ணும் எத்தனை மணி நேரத்துல செய்வாங்க? அதானே உன் சந்தேகம்? அரச்ச, குழந்தைக்கு சொல்லி கொடுக்கற கணக்கா இதெல்லாம்? லுக் மிஸ்டர் கிரைம் பிரான்ச், இது குழந்தையோட சந்தேகம். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லனா ஷூ. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் செய்யற காரியத்தை எக்ஸ் னு வெச்சுக்கய. நான் ஒய் என்ன தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு தடவை ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிட்ட உண்டு இல்ல நாக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஹலோ மகேஷியா? மகேஷா, ஐ லவ் யூ சோ மச்.
யாரும் தெரியலையா? சேம் ஓல்ட் விமலா ஜூனியர் போஸ்ட் ஓவர். சார், இது வரைக்கும் கண்ட்ரோல் ரூம்ல கொலை, கொள்ளை, திருட்டு, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயம் தான் சார் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் கேட்டதே இல்ல சார். ஷட் அப். எஸ் சார். யார் நீங்க? விமலா, ஜூனியர் போஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தம்பி வேணும். அவரை பார்த்து நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்கணும். எதுக்கு? எதுக்கா? நான் சொன்ன மூணு வார்த்தைக்கு இன்னும் பதிலா வரல. ஒரு வார்த்தை இல்ல, ரெண்டு வார்த்தை இல்ல, மூணு வார்த்தை. ஐ சொல்லிருக்கேன், லவ் சொல்லிருக்கேன், யூ சொல்லிருக்கேன். தனித்தனியா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். ஆனா மூணு கூட்டணியா செஞ்சுச்சுனா எந்த ஆம்பளையுமே அவுட். ஆனா உங்க தம்பி இருக்காரு, ஒரு உதவாக்கற குட் ஃபார் நதிங்கா வளர்த்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு நான் சொல்றதை கேட்டு அவருக்கு கலர் கலரா கனவு வந்திருக்கணும்னு சொல்றேன். வெள்ள ட்ரெஸ் போட்ட தேவதைகளுக்கு மத்தியில ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்திருக்கணும்னு சொல்றேன். அவருக்கு ரெண்டுமே வரல, நான் கேட்டதுக்கு பதிலும் வரல. இத நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றது தெரியுமா? நான் ஃபீல் பண்றது விடுங்க. உங்க டாட்டர் அனு எவ்வளவு ஃபீல் பண்றானு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க அனு, நீ ஃபீல் பண்ற இல்லமா? சொல்லுமா நான் எவ்வளவு ஃபீல் பண்ண? சொல்லுமா? ஆமா அனு, இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. நானும் அனுவும் ரொம்ப க்ளோஸ். இப்போ எனக்கு வேண்டியது உங்க தம்பியோட பதிலும் உங்களோட பதிலும். நான் என்ன சொல்லணும்? டேய் மகேஷ், விமலாவை விட ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு உங்க தம்பி கிட்ட அடிச்சு சொல்லணும். நீ அழகா இருக்கேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இவ்வளவு நிறைய அழக பாத்தீங்க, என் பர்சனாலிட்டியை பாத்தீங்க, என் நடைய பாத்தீங்க, என் உடைய பாத்தீங்க. பார்த்த பிறகுமா உங்களால ஒரு முடிவு வர முடியல? மம்மிக்கே பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது. I'm sorry. உங்களுக்கு பார்வை இல்லைன்னு எனக்கு தெரியாது. I don't want to hurt you. இப்பதான் உங்க தம்பி மேல எனக்கு கோவமே வருது. கால காலத்துல ஒரு பொண்ணு இல்ல என்ன கட்டிக்கிட்டா எவ்வளவு உதவியா இருக்கும்? கண்ணு இல்லாத உங்களுக்கு நான் கண்ணுக்கு கண்ணா இருப்பேன்ல. இதெல்லாம் உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு போலீஸ்காரரா இருந்தா மட்டும் போதாது, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும்னு நெஞ்சில அறையிற மாதிரி சொல்லுங்க. மறந்துடாதீங்க, நான் வரேன்.